Welcome to Kulanjia Pai. Sigrami friends, in the video la September 9th date kana current affairs la me paaka porom. Seri vaanga paakalam. Friends, in the video la notes la me keela PDF description kudukrom. Adala me click panni download panichinga. Appra nama Telegram group link me keela description kudukrom. Adala me click panni join panninga. Nammude Telegram group la daily me current affairs quizzes skinnittu varum. Neengale me join panni attend pannikalam. Okay? Seri vaanga paakalam. First, தற்போது 18th G20 உச்சி மாநாடு எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புதுடெல்லியில் 18th G20 உச்சி மாநாடு தொடங்கியிருக்காங்க. புதுடெல்லியில் பாரத் மண்டபம் அப்படிங்கிற இடத்துல தான் தொடங்கியிருக்காங்க. இந்த பிக்சரில் தெரியுதுல்ல, இதுதான் பாரத் மண்டபம் அப்படிங்கிறது. ஓகே, இப்போது இந்த G20 கூட்டமைப்பில் புதிதாக ஆப்பிரிக்க ஒன்றியம் முழு நேர உறுப்பினராக இணைந்திருக்காங்க. ஓகே, ஆப்பிரிக்க ஒன்றியத்தில் மொத்தமாக 55 நாடுகள் இருக்காங்க. இப்போது இனிமேல் இந்த G20 அப்படிங்கிறது G21 அப்படின்ற மாதிரி அழைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த கூட்டமைப்புடைய புதிய பேர் என்னென்னா G21 அப்படிங்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படின்னா ஏற்கனவே G20 அப்படின்னு இருந்துச்சு, இப்போ 55 நாடுகள் இணைந்திருக்கு அப்படின்னா G75 அப்படின்ற மாதிரி தானே அழைக்கணும் அப்படின்னா அதுதான் இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த G20 அப்படிங்கிற கூட்டமைப்பிலேயே 19 நாடுகளும் அதுக்கப்புறம் ஐரோப்பிய ஒன்றியம் அப்படிங்கிற ஒரு கூட்டமைப்பும் சேர்ந்து தான் இருக்குது. இப்போ இன்னொரு கூட்டமைப்பாக ஆப்பிரிக்க ஒன்றியமும் இணைந்திருக்காங்க. ஓகே, இப்போது இந்த G20 இதில் நம்ம இந்தியா தான் இப்போ தலைமை தாங்கிறனால 200 மேற்பட்ட கூட்டங்கள் இந்தியா முழுவதுமே நடத்தப்பட்டது. இந்த G20 கருப்பொருள் என்ன அப்படின்னா வசுதெய்வ குடும்பகம், ஒரு பூமி ஒரு குடும்பம் ஒரு எதிர்காலம் அப்படிங்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. இங்கிலீஷில் வசுதெய்வ குடும்பகம் ஆர் ஒன் எர்த் ஒன் ஃபேமிலி ஒன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு எக்ஸாமில் இந்த வசுதெய்வ குடும்பகம் அப்படிங்கிறது எதிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது மகா உபநிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகே, அடுத்தது 2024 ஆண்டு குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெறும்? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்த ஆண்டு குவாட் கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு நம்ம இந்தியாவில் தான் நடைபெற போகுது. இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா குவாட் கூட்டமைப்பில் இருக்கிற நாடுகள் பற்றி உங்களுக்கு புரியும். இந்தியா, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, ஜப்பான், இந்த 4 நாடுகளை இணைத்தோம் அப்படின்னா நமக்கு குவாட்ரிலேட்டரல் ஷேப் கிடைக்குதுல்ல, அதனால தான் இந்த கூட்டமைப்பை குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த குவாட் கூட்டமைப்பில் ஆஸ்திரேலியா, ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா இந்த 4 நாடுகளும் இருக்கும். குவாட் கூட்டமைப்பில் இந்த ஆண்டு ஜப்பான் தான் தலைமை தாங்கியிருந்தாங்க. இந்த ஆண்டு இந்த கூட்டமைப்புடைய உச்சி மாநாடு ஜப்பானுடைய ஹிரோஷிமா நகரில் நடைபெற்றது. போன ஆண்டுமே குவாட் கூட்டமைப்பில் ஜப்பான் தான் தலைமை தாங்கியிருந்தாங்க. அது எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஜப்பானுடைய தலைநகரான டோக்கியோவில் தான் நடைபெற்றது. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான ஒரு குவெஸ்டின், சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்க எந்த வாகன சேவை தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வீரா. இப்போ என்ன அப்படின்னா சில நேரங்களில் சாலை விபத்துகளில் சிக்கிறவங்க பெரிய லாரியில் மோதி இந்த கார்லேருந்தே வெளியில் வர முடியாத அளவுக்கு மாட்டிப்பாங்க. அந்த நேரங்களில் சாதாரண ஒரு ஆம்புலன்ஸில் பணிபுரியவங்களால அவங்கள காப்பாற்றுறது ரொம்பவே ரிஸ்க்கான ஒரு விஷயமா இருக்கும். அப்போது இதுக்காக ஃபயர் சர்வீஸ் எல்லாம் கால் பண்ணி கூப்பிட்டு அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவங்கள வந்து அந்த கார்லேருந்து வெளியிலேயே எடுக்க முடியும். அந்த மாதிரி எல்லாமே இருந்தது இருக்குது. இப்போ அதற்காக இப்போ பார்த்திங்கன்னா சாலை விபத்துகளில் சிக்கிறவங்களை மீட்கிறதுக்காக வீரா அப்படிங்கிற ஒரு வாகனத்தை உருவாக்கியிருக்காங்க நம்முடைய தமிழக அரசு சார்பில். இந்த வீராவுடைய விரிவாக்கம் வெஹிக்கிள் ஃபார் எக்ஸ்டென்ஷன் இன் எமர்ஜென்சி ரெஸ்க்யூ அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது தான். சாலை விபத்தில் சேதமடைந்த வாகனங்கள்லேருந்து இந்த மாதிரி சிக்கிக்கிற நபர்களை மீட்பதுக்கானது தான் இது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழகத்தில் தான் இதை இப்போ தொடங்கி வச்சுருக்காங்க. இதில் மீட்புக்கான உபகரணங்களும் இருக்கும், அதே மாதிரி பயிற்சி பெற்ற காவல் குழுவினர்களும் இடம்பெற்றிருப்பாங்க. அடுத்தது, ஹீரோ கிம்குன் ஓகே நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்த நாடு எது? இதற்கான ஆன்சர் வடகொரியா. இப்போது ஹீரோ கிம்குன் ஓகே அப்படிங்கிற ஒரு நீர்மூழ்கி கப்பல் இதை வடகொரியாவில் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்துகிற திறன் கொண்டது. ஓகேவா, அதாவது இதனால் அணு ஆயுதங்களை வச்சு ஏவ முடியும், அதாவது நீருக்குள்ளடியிருந்தே அணு ஆயுதங்களை ஏவுற வல்லமை இதுக்கு இருக்குது. வடகொரியாவுடைய அதிபர் யார் அப்படின்னா கிம் ஜாங் உன் அப்படிங்கிறவர். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலஞ்சியப்பா ஐசிக்கடமியில் கமுதியில் பேரையூர் கிளையில் பிசி எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதாவது போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை தவிர நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகர்லேயுமே இதற்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை தவிர யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, நெட்டு, செட்டு, டிஆர்பி, டெட்டு, அதுக்கப்புறம் நீட்டு, ஜேஇ, சிடிஎஸ் என்டிஏ இதற்கான கிளாஸஸும் நம்ம இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் தான் இருக்குது. நீங்கள் நம்ம இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம் ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது,
தற்போது திருநங்கைகளை ஓபிசி பிரிவில் இணைத்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திருநங்கைகளுக்கு ஓபிசி அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஓபிசி இதோடைய விரிவாக்கம் அதர் பேக்வேர்ட் கிளாஸ் அப்படிங்கிறது தான். இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான். இதன் மூலமாக இவங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும். இனி ஓபிசி கேட்டகரியில் என்னென்ன இடஒதுக்கீடு கிடைக்குதோ அதெல்லாம் அவங்களுக்கும் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் மாதம் 1000 ரூபாய் வழங்குற திட்டத்தையும் தொடங்கி வச்சுருக்காங்க திருநங்கைகளுக்காக. இப்போது ஜார்க்கண்டுடைய முதலமைச்சர் யார் அப்படின்னா ஹேமந்த் சோரன் அப்படிங்கிறவரு. ஜார்க்கண்டுடைய ஆளுநர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற ஒருத்தர். நம்ம தமிழ்நாட்டில் திருநங்கைகளை எம்பிசி வகுப்பில் சேர்த்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வருணா என்பது இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து நடத்தும் பயிற்சி? இதற்கான ஆன்சர் ஃப்ரான்ஸ். இப்போது எந்த ஒரு கூட்டு பயிற்சியை நம்ம பார்க்கும்போது மூன்று விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல எந்தெந்த நாடுகளுக்கிடையே அது நடைபெறுது அப்படிங்கிறது. இது இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில நடைபெறுது. இரண்டாவது இது என்ன வகையான பயிற்சி அப்படிங்கிறது நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சியா இல்லை விமானப்படை பயிற்சியா இல்லை இராணுவ பயிற்சி அப்படிங்கிறத நம்ம குறிச்சிக்கணும். இது பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு கடற்படை பயிற்சி. மூன்றாவதாக இது எங்கே நடைபெறுது அப்படிங்கிறத நோட் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா அரபிக்கடலில் தான் நடைபெறுது. இது ஆண்டுக்கு இருமுறை நடத்துகிற ஒரு பயிற்சி. ஓகேவா, வருணா அப்படிங்கிறது ஆண்டுக்கு இருமுறை நடைபெறுற ஒரு பயிற்சி. ஏற்கனவே ஜனவரி மாதம் அரபிக்கடலில் தான் இன்னொன்று நடந்து முடிஞ்சுது. ஓகே, அடுத்தது 37வது தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு நடைபெறும்? இதற்கான ஆன்சர் கோவா. கோவாவில் தான் 37வது நேஷ்னல் கேம்ஸ் வந்து நடைபெறும். ஓகேவா, இதில் நேஷ்னல் கேம்ஸ் அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு கிடையாது, நிறைய விளையாட்டுகள் நடக்கும். அதில் நிறைய இதில் தங்கம், அதுக்கப்புறம் வெள்ளி, அதுக்கப்புறம் வெண்கலம், இந்த மாதிரி பதக்கங்கள் எல்லாமே கொடுப்பாங்க. ஓகே, இதில் இந்த ஆண்டு கோவாவில் தான் நடைபெற போகுது. இதற்காக ஒரு லட்சணை வெளியிட்டிருக்காங்க, அதோடைய பேர் மோக்கா அப்படிங்கிறது. இந்த பிக்சரில் தெரியுதுல்ல அதுதான் இந்த லட்சணை. இதில் 43 வகையான போட்டிகள் நடைபெற போகுது. 36வது தேசிய விளையாட்டு போட்டி அதுவுமே கோவாவில் தான் நடைபெறுது. அதில் வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா மகாராஷ்டிரா. அதிகமான பதக்கங்கள் வென்று வெற்றி பெற்ற அணி எது அப்படின்னா மகாராஷ்டிரா அணி தான். அடுத்தது என் ரசீது என் உரிமை என்பது எது தொடர்புடைய திட்டம்? இதற்கான ஆன்சர் ஜிஎஸ்டி வரி. மை பில் மை ரைட் அப்படிங்கிற ஒரு திட்டம். ஓகேவா, இதில் ஹிந்தியில் கூட கேட்கலாம், மேரா பில் மேரா அதிகார் அப்படிங்கிற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேவா, அந்த மாதிரி கூட பார்த்து வச்சுக்கிங்க. இது என்ன அப்படின்னா இது பரிசு வழங்குகிற திட்டம். இதற்காக நம்ம மேரா பில் மேரே அதிகார் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது ப்ளே ஸ்டோரில் எல்லாம் கூட. அந்த ஆப் இருக்குது, நீங்கள் அந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினீங்க அப்படின்னா அதில் ஜிஎஸ்டி அந்த பில்லில் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னா அதை நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு கிடைக்கும். இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஜிஎஸ்டி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 810 பேரை தேர்வு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தேர்வு பண்ணவங்களில் 10 பேருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பாங்க. இது மீதி இருக்கிற 800 பேருக்கு தலா 10,000 வந்து பரிசாக வழங்குவாங்க. இதில் முதல் கட்டமாக அசாம், குஜராத், ஹரியானா, புதுச்சேரி, தாத்ரா நகர் ஹவேலி, டாமண்டையூ இந்த பகுதிகளில் மட்டும்தான், இந்த பகுதிகளுக்கு மட்டும்தான் அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான குவஸ்டின், தமிழ்நாட்டின் முதல் தேனி பூங்கா எங்கே அமைய உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜவ்வாது மலை. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலையில் அத்திப்பட்டு அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் நம்ம தமிழ்நாட்டுடைய முதல் தேனி பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க. இதில் 14.8 ஹெக்டேர் பரப்பளவில் இதை அமைக்க போகிறாங்க. இதில் பல வகையான மரங்கள் நட போகிறாங்க. அதே மாதிரி தேனுக்காக பெட்டிகளும் வைக்க போகிறாங்க. இது மட்டுமா அப்படின்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பூங்காவில் பயிற்சிகளும் வழங்குவாங்க. அதாவது எந்த மாதிரி தேன் எடுக்கலாம் இந்த மாதிரிப்பட்ட பயிற்சிகளுமே வழங்குவாங்க. அடுத்தது இதுவும் ரொம்ப முக்கியமான குவஸ்டின், தற்போது காலமான சிஆர் ராவ் எந்த துறையை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் புள்ளியியல். இப்போ நம்ம இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியியல் துறையை சார்ந்தவர் தான் சிஆர் ராவ் அப்படிங்கிறவர். நம்ம இந்தியாவில் பிறந்து பல்வேறு விதமான விருதுகள் நமக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகேவா, அப்படி பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவர் இப்போ மரணம் அடைந்துட்டார். ஓகேவா, இப்போது சிஆர் ராவுடைய விரிவாக்கம் கலியம்புடி ராதாகிருஷ்ணன் ராவ் அப்படிங்கிறது தான். கலியம்புடி ராதாகிருஷ்ணன் ராவ் இவர் புள்ளியியல் மற்றும் கணிதத்துறையில் நிபுணராக இருந்திருக்கார். இவர் பார்த்திங்கன்னா தெலுங்கானாவை சேர்ந்தவர் தான். சர்வதேச புள்ளியியல் விருது 2023வது ஆண்டு அதாவது இந்த ஆண்டு வென்றவர் யார் அப்படின்னா இவர் தான். நம்ம கூட கரண்ட் அஃபேர்ஸில் இவரை பற்றி பார்த்துருப்போம். இவர் இந்த விருதை வென்றும்போது நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்தியாவுடைய முதல் உயரிய விருது எது? பாரத ரத்னா. இரண்டாவது உயரிய விருது எது? பத்ம விபூஷன். மூன்றாவது உயரிய விருது எது? பத்மபூஷன். 2 மற்றும் 3வது உயரிய விருதுகளை இவர் பெற்றிருக்காரு. அடுத்தது டிஆர்டிஓ அமைப்பை மறு கட்டமைப்பு மற்றும்
மறுவரையறை செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விஜயராகவன். இப்போ டிஆர்டிஓ, டிஆர்டிஓடைய விரிவாக்கம் டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். இதோடைய தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. தமிழில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. 1958 ஆண்டு இதை உருவாக்கியிருந்தாங்க. இப்போ இந்த டிஆர்டிஓ அமைப்பை மறுகட்டமைப்பு பண்ணுறதுக்காகவும் மறுவரையறை செய்கிறதற்காகவும் விஜயராகவன் அப்படிங்கிறோடைய தலைமையில் ஒரு குழுவை நம்முடைய மத்திய அரசு உருவாக்கியிருக்காங்க. இதில் மொத்தமாக 9 பேரை உறுப்பினர்களாக நியமனம் பண்ணியிருக்காங்க. விஜயராகவன் யார் இவர் அப்படின்னா, இந்தியாவுடைய தலைமை அறிவியல் ஆலோசகர். அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்திங்க அப்படின்னா, உலக முதலுதவி தினம் செப்டம்பர் 9 வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எய்டு டே. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னா, டிஜிட்டல் உலகில் முதலுதவி அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் எய்டு இந்த டிஜிட்டல் வேர்ல்டு அப்படிங்கிறது. அடுத்தது உலக கழுகுகள் தினம் இன்றைக்கி அப்படின்னா செப்டம்பர் 2. இது செப்டம்பர் 2 நான் சொல்லியிருக்க வேண்டியது தான், ஆனால் இது எப்படியோ மிஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதில் பார்த்துங்க, உலக கழுகுகள் தினம் இன்றைக்கி அப்படின்னா செப்டம்பர் 2 இன்டர்நேஷ்னல் வல்ச்சர் அவேர்னஸ் டே. செப்டம்பர் மாதத்துடைய முதல் சனிக்கிழமை தான் இந்த தினம். தமிழகத்தில் கழுகுகளை அழிந்து வரும் பறவைகள் அப்படிங்கிற பட்டியலில் சேர்த்துருக்காங்க. உலக அளவில் 23 வகையான கழுகு வகைகள் இருக்குது. அடுத்தது லூபெக்ஸ் அப்படிங்கிறதுடைய விரிவாக்கம், லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன் அப்படிங்கிறது. இது நிலவு ஆய்வு பண்ணுறதுக்கான ஒரு திட்டம். இது ஜப்பான் மற்றும் இந்தியா, இந்த இரண்டு நாடுகளும் இணைந்து நிலவு ஆய்வு செய்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. இதில் ஜாக்ஸா அப்படிங்கிறது ஜப்பானுடைய விண்வெளி அமைப்பு. ஜாக்ஸாவுடைய விரிவாக்கம் ஜப்பான் ஏரோஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறது. அதுவே இஸ்ரோவுடைய விரிவாக்கம், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான். அடுத்தது நம்ம இந்தியாவுடைய 54வது புலிகள் காப்பகம், இது ராஜஸ்தானில் அமைக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னா, தோல்பூர் கரோலி அப்படிங்கிற பகுதியில் தான் அமைக்க போகிறாங்க. அடுத்தது உலகத்துடைய முதல் டிஜிட்டல் பாஸ்போர்ட், அது வந்து ஒரு நாடு அறிமுகம் பண்ணியிருக்காங்க, ஃபின்லாந்து தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை சோதனை முயற்சியாக சில இடங்களில் மட்டும்தான் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபின்லாண்டுடைய தலைநகர் எது அப்படின்னா ஹெல்சின்கி அப்படிங்கிறது தான். அடுத்தது லாஸ்ட்டாக தமிழக அரசுடைய தொழில்துறை செயலராக ஒருத்தரை நியமனம் பண்ணியிருக்காங்க. யார் அவர் அப்படின்னா, அருண் ராய் அப்படிங்கிறவர். 2024 ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாடு, அது நம்ம தமிழ்நாடு தான் நடத்துகிறோம். இதில் சிறப்பு பணி அதிகாரியாக இவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஏற்கனவே முன்னாடியே நியமனம் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஐசிகிரமில் மோட்டார் வாகன ஆய்வாளர் எக்ஸாமுக்கான கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் தான் இருக்குது, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸ் தான் இருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து படிக்கணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டுடைய ஹெட் ஆஃபீஸ் சென்னை அண்ணா நகரில் இருக்குது, நீங்கள் அங்கே வந்து படிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா ஆன்லைன் கிளாஸஸில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சிக்கலாம். ஓகே, நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இனி ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாதத்துடைய top 100 கண்டஃபர்ஸ் நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்திற்கான top 100 கண்டஃபர்ஸும் போட்டிருக்கோம். இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கான top 100 கண்டஃபர்ஸ் வந்து நம் வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது 18வது G20 உச்சி மாநாடு எங்கு தொடங்கியது? இதற்கான ஆன்சர் புதுடெல்லி. அடுத்தது 2024 குவாட் கூட்டமைப்பின் உச்சி மாநாடு எங்கு நடைபெறும்? இதற்கான ஆன்சர் இந்தியா. சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்க எந்த வாகன சேவை தொடங்கி வைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் வீரா. அடுத்தது ஹீரோ கிம் குன் ஓகே நீர்மூழ்கி கப்பலை அறிமுகம் செய்த நாடியது? இதற்கான ஆன்சர் வடகொரியா. அடுத்தது தற்போது திருநங்கைகளை ஓபிசி பிரிவில் இணைத்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஜார்க்கண்ட். அடுத்தது வர்ணா என்பது இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து நடத்தும் பயிற்சி? இதற்கான ஆன்சர் பிரான்ஸ். அடுத்தது 37வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறும்? இதற்கான ஆன்சர் கோவா. அடுத்தது என் ரசீது என் உரிமை என்பது எது தொடர்புடைய திட்டம்? இதற்கான ஆன்சர் ஜிஎஸ்டி வரி. அடுத்தது தமிழ்நாட்டின் முதல் தேனி பூங்கா எங்கு அமையவுள்ளது? இதற்கான ஆன்சர் ஜவ்வாது மலை. அடுத்தது தற்போது காலமான சிஆர் ராவ் எந்த துறையை சார்ந்தவர்? இதற்கான ஆன்சர் புள்ளியியல். இதில் கணிதம் அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே அதுவும் கரெக்டு தான், ஏன்னா அவர் 2 துறையிலையுமே நிபுணர் தான். அடுத்தது டிஆர்டிஓ அமைப்பை மறுகட்டமைப்பு மற்றும் மறுவரையறை செய்ய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் விஜயராகவன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாகவே லைக் பண்ணுங்கள், நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்குமே பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ.